Hi friends, na unga Sathya. So innikku namba paaka pora topic enna pathinga appadina JavaScript la arrow function pathi paaka porom. So first of all arrow function na enna and then pathinga appadina and arrow function undi eppadi namba define pandradhu eppadi call pandradhu so appadina pathi namba one by one indha video la paakalam. So first of all indha video la pathinga appadina total la vandu oru moonu concept pathi paaka porom. So alla first namba paaka pora concept pathinga appadina default function na enna so andha function vandu eppadi namba define pandradhu eppadi call pandradhu so appadina pathi namba paaka porom. So indha default function pathi namba already oru video potrukom so andha video link vandha description la kudukuren so first vandu check panni paarenga. So அடுத்து நம்ம பார்க்க போற ஃபங்க்ஷன் பாத்தீங்க அப்பனா அனானமஸ் ஃபங்க்ஷன் ஓகேங்களா. சோ அனானமஸ் ஃபங்க்ஷன் வந்து எப்படி நம்ம டிக்ளேர் பண்றது அண்ட் தென் பாத்தீங்கன்னா எப்படி கால் பண்றது சோ அப்படியே பத்தி பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் ஃபைனலா பாத்தீங்க அப்பனா ஏரோ ஃபங்க்ஷன் பத்தி நம்ம பார்க்கலாம் சரிங்களா. சோ இங்க பாத்தீங்க அப்பனா டிஃபால்ட் ஃபங்க்ஷனோட சிண்டெக்ஸ் நான் கொடுத்துர்க்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா ஃபங்க்ஷனோட கீவேர்ட் நம்ம கொடுக்க போறோம். நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் நேம் நாங்க வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். சோ நெக்ஸ்ட் அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்பனா இங்க வந்து ஓபன் பேரெந்தீஸ் அண்ட் க்ளோஸ் பேரெந்தீஸ் கொடுத்துர்க்கேன். சோ இன்னமே நம்ம கொடுத்து என்ன பண்ண போறோம்னா ஃபங்க்ஷன் நம்ம டிஃபைன் பண்ணிக்க போறோம் சரிங்களா. சோ இதுல ஃபங்க்ஷன் நேம் பாத்தீங்க அப்படினா ஃபங்க்ஷன் நேம் வந்து நம்ம என்ன வேணா கொடுத்துக்கலாம். பர்టిక్యులர் இந்த நேம் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. சோ இது வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படிங்கறதால நாம வந்து எந்த நேம் வேணாம் கொடுத்துக்கலாம் சரிங்களா. நெக்ஸ்ட் இந்த கர்லி பிராக்கெட் வந்து ஓபன் பண்ணிட்டு ஃபைனலா இந்த கர்லி பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு இங்க வந்து நம்ம ஸ்டேட்மென்ட் நம்ம என்ன வேணா கொடுத்துக்கலாம். சோ ஃபைனலா பாத்தீங்க அப்படினா இந்த ஃபங்க்ஷன் நேம் வச்சு நம்ம இந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணிக்க முடியும் சரிங்களா. இதா வந்து டிஃபால்ட் ஃபங்க்ஷனோட சிண்டாக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படினா நம்ம வந்து ஒரு புரோகிராம் பார்க்கலாம். சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஃபங்க்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து மை ஃபன் சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. இதான் வந்து நம்மளோட ஃபங்க்ஷனோட நேம். இந்த ஃபங்க்ஷன் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஃபங்க்ஷன் வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் நம்ம ஃபங்க்ஷன் நேம் வந்து என்ன வேணா கொடுத்துக்கலாம் சரிங்களா. இது கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஓப்பன் கர்லி பேக்கெட் க்ளோஸ் கர்லி பேக்கெட் வந்து ஓப்பன் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். சோ இதுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்மளோட சிண்டெக்ஸ் நம்ம ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுத்துக்கலாம் சரிங்களா. சோ அதுக்காக வந்து இங்க கன்சோல் டாட் லாக் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து திஸ் இஸ் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா நார்மல் டிஃபால்ட் ஃபங்க்ஷன் வச்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ டிஃபால்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ வந்து இந்த ஃபங்க்ஷன் நான் வந்து இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் கொடுத்துட்டேன் ஓகேங்களா. மை ஃபன் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளார இங்கே கன்சோல் லாகில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் கொடுத்துருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் டிஃபால்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ணியாச்சு ஓகேங்களா. இப்போ ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணால் மட்டும் போதாது நம்ம அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும் ஓகேங்களா. இப்போ நான் அந்த ஃபைலை ரன் பண்ணுறேன். இப்போ நம்ம கன்சோலில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் இங்கே கன்சோல் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பார்த்தா நம்மளுக்கு எந்த அவுட்புட்டுமே வந்திருக்காது சரிங்களா. ஏன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணவே இல்லை. ஜஸ்ட் நம்ம டிஃபைன் பண்ணால் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும் அப்படின்னா இந்த ஃபைல் ஃபங்க்ஷன் நேம் வச்சு நம்ம கால் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷன் நேம் பார்த்தீங்கன்னா மை ஃபன் சொல்லி நான் கொடுத்துருந்தேன். இப்போ இந்த மை ஃபன் வச்சு என்ன பண்ணுறேன்னா ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் டிஃபால்ட் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு நம்ம கொடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரன் ஆயிரும் ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ஒரு ஃபங்க்ஷனை வந்து எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறது எப்படி கால் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள வர ஆர்குமெண்ட் ஏதாவது பாஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஆர்குமெண்ட் அப்படினாலும் பேராமீட்டர்னாலும் சேம் தான். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்ன பண்ணுறேன்னா இதே ஃபங்க்ஷனை எடுத்துக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனை காப்பி பண்ணிவிட்டு இங்கே கீழே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இந்த ஃபங்க்ஷன் நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து மை ஃபன் ஒன் நான் கொடுத்துருக்கேன். இங்கேயும் பார்த்தா மை ஃபன் ஒன் நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு நேம் நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஒரு ஆர்குமெண்ட் நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கு மாதிரி இங்கே வந்து ஹலோ நான் கொடுத்துட்றேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மை நேம் சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நேம். இந்த வேரியபிள் நேம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நான் பாஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நேம் நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் சத்யான்னு சொல்லி கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஃபங்க்ஷன் நேம் பார்த்தீங்க அப்படின்னா மை ஃபன் ஒன் சொல்லி கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. இல்லை வேறு நேம் என்னால் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மை நேம் சொல்லிட்டு ஃபங்க்ஷன் நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. இப்போ வந்து மை நேம் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் நேம். இது பார்த்தீங்கன்னா வேரியபிள் நேம். நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ வேரியபிள் நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். வேரியபிள் நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து நேம்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கேயும் வந்து நேம்னா கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஃபங்க்ஷன் நேம் வந்து மை நேம் சொல்லி நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா சத்யா அப்படிங்கிற ஒரு நேம் வந்து ஆர்குமெண்ட்டாக நான் பாஸ் பண்ணுறேன். அப்போ இந்த பாஸ் பண்ண ஆர்குமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேம் அப்படிங்கிற வேரியபிளை வந்து ஸ்டோர் ஆயிடும் ஓகேங்களா. இப்போ இந்த கல்வி பேக்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெலோன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நேம் நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. இப்போ நேமில் என்ன இருக்குது அப்படின்னா நம்ம பாஸ் பண்ண சத்யா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா ஹெலோ சத்யான்னு வந்திருக்கும். ஜஸ்ட் ஸ்பேஸ் வேணும்னா நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஹெலோ பக்கெட்டில் ஸ்பேஸ் கொடுத்துட்டு இப்போ ஃபைலாக சேவ் பண்ணுறேன்.
So output la pathina hello satyam solli vandirukum okay la indhe mari pass pandradha pathinga appadina argument namba solluvom so idu vandu default function oda syntax argument namba idu vandu without argument idu pathinga appadina with argument seringla and then next namba paaka povadhu pathinga appadina anonymous function so appo naan solli paaka porom so anonymous function means enna pathinga appadina and function ku vandu name kediyadhu just vandu function keyword use pannuvom and then parenthesis use pannuvom okay la so adai use panni namba create pandradha pathinga appadina anonymous function namba solluvom so inga pathinga appo na anonymous function oda syntax na koduthiruken first vandu let koduthe variable name koduthiruken next pathinga appo na inga oru function abinga keyword use panniruken so adutha pathinga appo na inga vandu open parenthesis koduthiruken next vandu close parenthesis koduthe na panniruka appo na inda function define panniruken so pa anonymous function pathinga appo na which means we can create a function without function name that is called a anonymous function so inga create pannadukku appuram pathinga appo na inga oru statement na koduthiruken okay la so idha pathinga na anonymous function nama solluvom next pathinga appo na in case neenga vandu argument nama pass pannum appo na nama anonymous function la argument pass pannikka mudiyum so adukana syntax pathinga appo na inga koduthiruken okay la so inga vandu variable name mooliyama enna panna porom appo na na and argument vandu pass panni nama vandu get pannikka mudiyum so ipo nama vandu or example nama program paakalam so inga pathinga appo na just vandu variable na create pannikiren just vandu var my fun solittu create pannikiren next pathinga appo na inga vandu function abinga keyword nama use pannikalam function இதுக்கு வந்து நம்ம function name நம்ம எதுவும் கொடுக்க மாட்டோம் சோ அதனால வந்து இங்க function keyword கொடுத்துட்டு அதுக்கு அப்புறம் open and close parenthesis நான் கொடுத்துர்க்கேன் இதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்ப just curly bracket open பண்ணிட்டு close பண்ணிக்கிறேன் ஓகேங்களா சோ இப்போ இதுல நான் என்ன பண்ணப் போறேன் அப்படினா console log கொடுத்துக்கறேன் console.log அப்படிங்கிற function call பண்ணிக்கிறேன் சோ இதுல பாத்தீங்க அப்படினா this is anonymous function நம்ம கொடுத்துக்கலாம் so this is so anonymous function so ipa na enna panna poran appadina inda function namba call pananum okayla ipa just file la save pandren andu kondu result varadu so idu epdi namba call pandradha appadina namba create panna inda variable name vechi namba call panikka mudiyum just vandu my fun koduthiruken idla pathinga appadina just open and close parenthesis koduthu enna pandrena idu vandu na call panikiren so ipa inda file la run pandren output la pathinga appadina this is anonymous function solli vandirukum okayla appa or anonymous function pathinga appadina namba or function keyword namba koduthittu adukku function name illama enna pannalana namba கால் பண்ணிக்க முடியும் சரிங்களா ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அனானமஸ் ஃபங்க்ஷன் நம்ம சொல்லுவோம் இன்கேஸ் நம்ம வந்து ஆர்குமெண்ட் எதாவது பாஸ் பண்ணுறது அப்படின்னா நம்ம இந்த மை ஃபன் அப்படிங்கிற வேரியபிள் மூலியமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து ஆர்குமெண்ட் நம்ம வந்து பாஸ் பண்ணிக்க முடியும் ஜஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நான் ஜஸ்ட் நேம் நான் கொடுத்துக்கிறேன் ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த வேரியபிள் நேம் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் நம்ம வந்து ஆக்ட் பண்ணிக்கிறோம் ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து வேல்யூ நான் பாஸ் பண்ணிக்கிறேன் சரிங்களா ஜஸ்ட் வந்து இங்கே சத்யா நான் கொடுக்குறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹலோ நான் கொடுத்துட்டு ஸோ ஹலோ இங்கே வந்து என்ன பண்ணுறேன் நான் வந்து ரிசீவ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இப்போ நேம் நான் கொடுத்துக்கிறேன் இங்கேயும் சேம் வந்து நேம் நான் கொடுக்குறேன் ஸோ இங்கே நேம் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஆல்ரெடி நம்ம சத்யா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் நேம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ராம் நான் கொடுத்துக்கிறேன் ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன் அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஹலோ ராம் சொல்லி வந்திருக்கும் ஓகேங்களா அப்போ நார்மல் ஃபங்க்ஷன்லேயும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆர்குமெண்ட் இல்லாமல் கால் பண்ணிக்க முடியும் அந்த ஆர்குமெண்ட் நம்ம பாஸ் பண்ணியும் கால் பண்ணிக்க முடியும் சேம் பார்த்தீங்க அப்படின்னா அனானமஸ் ஃபங்க்ஷன்லையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆர்குமெண்ட் எல்லாமே கால் பண்ணலாம் அண்ட் ஆர்குமெண்ட் வச்சு நம்ம கால் பண்ணிக்க முடியும் சரிங்களா ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அனானமஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஸோ இதுவே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏரோ ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நம்ம இந்த கோடிங் எல்லாமே நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே பாருங்கள் ஜஸ்ட் வந்து அதே நான் வேர் மை ஃபன் யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ மை ஃபன் ஈக்குவல் ஸோ இப்போ நம்ம வந்து வேரியபிள் நேம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கொடுத்தாச்சு சரிங்களா இப்போ ஈக்குவல் கொடுத்துருக்க அப்புறமா ஜஸ்ட் வந்து இங்கே ஃபங்க்ஷன் நம்ம கொடுக்குறது பதிலாக இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்துக்கிறேன் ஓகேவா ஃபஸ்ட் நம்ம சிண்டெக்ஸ் நம்ம பார்த்துடலாம் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஏரோ சிம்பிள் கொடுப்போம் ஓகேவா ஈக்குவல் கொடுத்துட்டு கிரேட்டர் சிம்பிள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுப்போம் ஓகேங்களா இந்தமாரி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏரோ ஃபங்க்ஷன் நம்ம டிஃபைன் பண்ணுவோம் ஸோ இங்கே என்ன பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு வேரியபிள் நேம் நான் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட் நான் கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஃபங்க்ஷன் அப்படிங்கிற கீவேர்டுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே வந்து ஏரோ மார்க் கொடுத்துட்டு நான் கிரேட்டர் சிம்பிள் நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா இப்போ நம்ம கர்லி பிராக்கெட் போட்டுட்டு ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சம் வேல்யூ நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரிட்டன் நான் கொடுத்துக்கிறேன் ஸோ ரிட்டன் இங்கே டபுள் கோட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் ஏரோ ஃபங்க்ஷன் ஓகேங்களா இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுறேன் ரிட்டன் பண்ணுறேன் ஸோ இது நம்ம வந்து நம்ம ஜஸ்ட் நம்ம கால் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா மை ஃபன் ஸோ இதில் வந்து கால் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ ரிட்டன் பண்ணுற வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இங்கே டிஸ்பிளே ஆகிரும் ஓகேங்களா அதில் என்ன பண்ணுறேன்னா கன்சோல் லாக் பண்ணிக்கிறேன்
console.log அப்படிங்கிற ஃபங்க்ஷன் குள்ளே இந்த மைஃபன் அப்படிங்கிறத வந்து நான் கால் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். அவுட்புட்ல பார்த்தீங்க அப்படின்னா கன்சோல் ஃபில்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். அவுட்புட்ல பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் எரர் ஃபங்க்ஷன் சொல்லி வந்திருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த எரர் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபங்க்ஷன் அப்படிங்கிற கீவேர்டு நம்ம யூஸ் பண்ண கிடையாது. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் நேமும் நம்ம வந்து மென்ஷன் பண்ண கிடையாது. ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஓப்பன் பேரண்டிஸ் கொடுத்துருக்கோம், நெக்ஸ்ட் க்ளோஸ் பேரண்டிஸ் கொடுத்துட்டு இங்கே ஈக்குவல் கொடுத்துட்டு கிரேட்டர் சிம்பிள் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஏரோ மார்க் சிம்பிள் மாதிரி இருக்கிறதுனால இது வந்து நம்ம ஏரோ ஃபங்க்ஷன் நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஓப்பன் கர்லி பேக்கெட் வித் க்ளோஸ் கர்லி பேக்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுத்துருக்கோம், டிசிசியா ஏரோ ஃபங்க்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரிட்டர்ன் பண்ணிடும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை. ரிட்டர்ன் பண்ண ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இங்கே கன்சோல் லாக் பண்ணி நம்ம டிஸ்ப்ளே பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா ஏதோ ஃபங்க்ஷன் நம்ம டிஃபைன் பண்ணி நம்ம கால் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இன்னும் நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஸோ எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த கர்லி பிரேக்கெட் ரிமூவ் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுத்துக்கிறதுனால ஜஸ்ட் நம்ம வந்து கர்லி பிரேக்கெட் நமக்கு தேவையில்லை. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிட்டர்ன் கீவேர்டு நமக்கு தேவையில்லை. ஸோ அதை ரிமூவ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து கர்லி பிரேக்கெட் நம்ம யூஸ் பண்ணணும். இன்கேஸ் வந்து சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா நம்ம வந்து ரிட்டர்ன் கீவேர்டு நம்ம கொடுக்க தேவையில்லை. அண்ட் நெக்ஸ்ட் கர்லி பிரேக்கெட் போட தேவையில்லை. ஜஸ்ட் இப்போ நார்மலாக இப்போ இந்த ஃபைல் நான் கால் பண்ணுறேன். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஏரோ ஃபங்க்ஷன் சொல்லி வந்து பிரிண்ட் ஆகும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இன்கேஸ் வந்து ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆர்குமெண்ட் நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நேம் நாங்கள் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் ஹலோ நான் கொடுத்துட்டு இங்கே வந்து நேம் அப்படிங்கிற வேரியபிள் நான் வந்து டிஃபைன் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ இப்போ வந்து இங்கே நேம் நான் வந்து பாஸ் பண்ணிக்கிறேன். நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இப்போ ஷாம்குமார் நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. இப்போ நேம் நான் ஷாம்குமார்னு என்ன பண்ணிக்கிறேன்னா நாங்கள் பாஸ் பண்ணுறேன். பாஸ் பண்ண இந்த நேம் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நான் வந்து ரிசீவ் பண்ணிக்கிறேன் நேம் அப்படிங்கிற வேரியபிளில். இப்போ இந்த நேம் அப்படிங்கிற வேரியபிளில் வந்து இங்கே ஹெலோ பக்கத்தில் வந்து கன்கனெக்ட் பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் நேம். இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா ஹலோ ஷாம்குமார் சொல்லி பிரிண்ட் ஆகும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா ஆர்குமெண்ட் நம்ம பாஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் சிங்கிள் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ப்ராக்கெட் நீங்கள் போட தேவையில்லை ஓகேங்களா. ஸோ இந்த பேஸ் வந்து போட தேவையில்லை. ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிக்கிறேன். டேரெக்டாகவே நான் இப்போ ரன் பண்ணுறேன். அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா சேம் அதே ரிசல்ட்டாக வந்திருக்கும். நம்ம வந்து இந்த சிங்கிள் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணும்போது மட்டும் நம்ம இந்த பேஸ் நம்ம போட தேவையில்லை. இன்கேஸ் வந்து மல்டிபிள் ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அப்போ நீங்கள் வந்து பேஸ் நீங்கள் போடணும். இப்போ மல்டிபிள் ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஷாம்குமார்னு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராஜ்குமார் நான் கொடுக்குறேன் ஓகேங்களா. ராஜ்குமார் இப்போ ரெண்டு நேம் நான் பாஸ் பண்ணியிருக்கேன். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே ப்ராக்கெட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ப்ராக்கெட் யூஸ் பண்ணிக்கிறேன், ஃபைனல் க்ளோஸ் ப்ராக்கெட் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நேம் பார்த்தீங்கன்னா இங்கே நேம் ஒன் அண்ட் தென் நேம் டூன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு வேரியபிளை ரிசீவ் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஹலோ நான் கொடுத்துட்டு ஸோ இப்போ நான் அங்கே கன்கினேட் பண்ணிக்கிறேன். ஸோ அண்டு நாங்கள் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நமக்கு நேம் டூ வரணும். ஸோ இங்கே நேம் டூ நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. இங்கே வந்து நேம் ஒன் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேம் ஒன் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா இங்கே வந்து நேம் கொடுத்துல வந்து நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஜஸ்ட் இங்கே கமா ரிமூவ் பண்ணிவிட்டு டபுள் ப்ராக்கெட் வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இங்கே கமா கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஹலோ ஷாம்குமார் அண்ட் ராஜ்குமார்னு சொல்லிட்டு அங்கே நேம் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்தமாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏரோ ஃபங்க்ஷனில் ஆர்குமெண்ட் நம்ம பாஸ் பண்ணிவிட்டு ஸோ நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணிக்க முடியும் சரிங்களா. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போது பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் லிட்ரல் பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஏரோ ஃபங்க்ஷன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணுறது ஸோ அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஆர்குமெண்ட் இடமே ரிமூவ் பண்ணி விட்டுக்கிறேன். ஜஸ்ட் வந்து ஒரே ஒரு நேம் மட்டும் ரிசீவ் பண்ண போகிறேன். அதனால் வந்து இங்கே நேம் சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நான் கொடுத்துக்கிறேன். அது நெக்ஸ்ட் வந்து இது இடமே ரிமூவ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இங்கே வந்து ஓப்பன் க்ளோஸ் பேக்கெட் கொடுத்துக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மை நேம் சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் அந்த வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேம் அப்படிங்கிற வேரியபிள் நேம் இங்கே பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து நேம் வந்து ஒரே ஒரு நேம் மட்டும் நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் வந்து சத்யா நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மை ஃபன் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன் இந்த நேம் நான் பாஸ் பண்ணுறேன். நேம் பாஸ் பண்ணும்பொழுது நமக்கு இந்த நேம் அப்படிங்கிற வேரியபிள் வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மை நேம் கோலன் கொடுத்துட்டு நேம் நான் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன் ஓகேங்களா. இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். ஸோ அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அன்டிஃபைன் சொல்லி வந்திருக்கும் ஓகேங்களா. ஏன் அன்டிஃபைன் வந்திருக்கு அப்படின்னா இந்த இது வந்து ஒரு ஆப்ஜெக்டாக நம்ம வந்து நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஓப்பன் பேரண்டிஸ் அண்ட் தென் க்ளோஸ் பேரண்டிஸ் நம்ம கொடுத்துக்கலாம். இது கொடுத்துட்டு இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். இப்போ அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மை நேம் வந்து சத்யா சொல்லி வந்திருக்கும் ஓகேங்களா. இப்போ இந்த ஏரோ மார்க் நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மை நேம் சத்யா சொல்லி உங்கள் டிஸ்பிளே ஆகும். ஸோ அப்போ நீங்கள் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் கிரியேட் பண்ணும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பேரண்டிஸ் நம்ம கொடுக்கணும் ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த மை நேம் அப்படிங்கிற
கீ மூலமா நீங்கள் அந்த வேல்யூ கெட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அதுவும் கெட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இங்கே வந்து எல்லாமே நான் இந்த ஏரோ ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்கேன். இப்போ இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மல்டி ஸ்டேட்மெண்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறதுனால நம்ம வந்து கர்லி பிரேக்கெட் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன், ஸோ இங்கே நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஓப்பன் பேரண்டிஸ் அந்த க்ளோஸ் பேரண்டிஸ் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு, ஸோ இங்கே வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ஜஸ்ட்டு கர்லி பிரேக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்டை வந்து ஒரு வேரியபிளில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன், வேர் டேட்டா ஈக்குவல். ஸோ இந்த மை நேம் கோலன் நேம் சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னா, இந்த ஆப்ஜெக்ட் வந்து டேட்டா அப்படிங்கிற வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த மை நேம் அப்படி கீழே இருக்கிற வேல்யூ வேணும் அப்படின்னா, ஸோ நம்ம அது டேட்டா அப்படிங்கிற வேரியபிள் யூஸ் பண்ணி நம்ம கெட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக வந்து இங்கே கன்சோல் டாட் லாக் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் data.myName அப்படிங்கிற கீயை வந்து நான் கால் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து மை ஃபன் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் மூலமா நான் வந்து நேம் நான் பாஸ் பண்ணுறேன். அந்த நேம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நேம் அப்படிங்கிற வேரியபிள் வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ இப்போ இந்த நேம் எங்கே ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்ட்டில் வந்து மை நேம் அப்படிங்கிற கீழே வந்து இந்த வேல்யூவை வந்து நேம் அப்படிங்கிற வேல்யூ நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து டேட்டா அப்படிங்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஆப்ஜெக்ட் நம்ம வந்து டிஃபைன் பண்ணியாச்சு. இப்போ இந்த டேட்டாவில் வந்து இந்த மை நேம்க்கான வேல்யூ வேணும் அப்படின்னா, இங்கே டேட்டா டாட் மை நேம் நம்ம கொடுத்தோம்னா நமக்கு அந்த வேல்யூ வந்து இங்கே பிரிண்ட் ஆகிடுச்சு, சரிங்களா. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, நம்ம கன்சோல் லாக் இங்கே தேவையில்லை, இங்கே நான் ரிமூவ் பண்ணி விட்டுறேன். ஜஸ்ட் இந்த ஃபைல் மட்டும் சேவ் பண்ணுறேன், நமக்கு அவுட்புட்டில் பார்த்தா நமக்கு சத்தியம் சொல்லி வந்திருக்கும், ஓகேங்களா. இன்கேஸ் வந்து நீங்கள் இன்னொரு வேல்யூ நீங்கள் டிக்ளேர் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இந்த ஆப்ஜெக்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே மை நேம் கீ கொடுத்துருக்கேன், நெக்ஸ்ட் நேம் நான் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் வந்து அட்ரஸ் வேணும் அப்படின்னா, இங்கே அட்ரஸ் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அட்ரஸ் அப்படிங்கிற கீ கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த கீ வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம ஆர்குமெண்ட்டாக நம்ம பாஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இங்கே வந்து சத்தியம் நான் பாஸ் பண்ண மாதிரி இங்கே வந்து சேலம்னு சொல்லிட்டு நான் அட்ரஸ் நான் பாஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாஸ் பண்ணதுக்கப்புறமா இங்கே என்ன பண்ணுறேன், நம்ம ஆரோ ஃபங்க்ஷனில் வந்து சிங்கிள் பேராமீட்டர் அப்படின்னா நம்ம பேரண்டிஸ் போட தேவையில்லாம சொல்லியிருந்தோம். இப்போ நம்ம மல்டி ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறதுனால நம்ம பேரண்டிஸ் போட்டு நம்ம மல்டி ஆர்குமெண்ட்டை நம்ம ரிசீவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு கமா கொடுத்துட்டு இங்கே வந்து அட்ரஸ் சொல்லிட்டு ஒரு வேரியபிளை ரிசீவ் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. இப்போ வந்து அட்ரஸ் இங்கே வந்து என்ன பண்ணுறேன், மை அட்ரஸ் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ மை அட்ரஸ் இங்கே வந்து அட்ரஸ் அப்படிங்கிற வேரியபிள்லாம் கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா. இங்கே டிஸ்பிளே பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே கமா கொடுத்துட்டு இங்கே வந்து டேட்டா டாட் மை அட்ரஸ் நான் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஃபைலை சேவ் பண்ணுறேன். ஸோ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நமக்கு நேம் வந்திருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சத்யா அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட் நேம் வந்து சத்யன் வந்திருக்கும், அதுக்கப்புறம் நமக்கு சேலம் அப்படிங்கிற அட்ரஸ் வந்திருக்கும், ஓகேங்களா. ஸோ இந்தமாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏரோ ஃபங்க்ஷனில் வந்து சிங்கிள் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிக்க முடியும், அந்த தென் பார்த்தா மல்டி ஆர்குமெண்ட் வந்து பாஸ் பண்ணிக்க முடியும், சரிங்களா. ஸோ அந்த தென் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, ஏரோ ஃபங்க்ஷன் பற்றி பார்த்துருந்தோம். அந்த தென் அந்த ஏரோ ஃபங்க்ஷன் வந்து எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறது, அந்த எப்படி கால் பண்ணுறது சொல்லி டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். ஸோ அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு நல்ல பேர் பார்க்கலாம்னு சொல்லி தென். பை பை, சி யூ.